கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்திலே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 5:1. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பண்டிகை காலம் என்றாலே பலருக்கு புத்தாடை, சிலருக்கு பட்டாடை, சிலருக்கு மத்தாப்பு, இனிப்புகள், இனிய உணவுகள், இவைகள் தான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ பண்டிகை என்றவுடன் இல்லாதவர்கள், எளியோர், வறியோர், கைவிடப்பட்டோர், இவர்கள்தான் ஞாபகத்துக்கு வருவர். வேதம் சொல்லுகிறது, பண்டிகை காலம் வந்தபோது இயேசு அவர்களைத்தான் நினைத்தார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்களா? 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எல்லோருக்கும் எங்கேயோ மனது இருக்கும்போது எனது தலைவனுக்கு மட்டும் எங்கே மனது இருக்கிறது பார்த்தீர்களா? உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயமும் இருக்கும். சிலருக்கு இருதயம் போத்தீஸ் மேலே இருக்கும், சிலருக்கு சென்னை சில்க்ஸ் மேலே இருக்கும், சிலருக்கு உஸ்மான் சாலையில் இருக்கும், சிலருக்கு ராஜ்மஹால் மேலே, சிலருக்கு தங்கமயில் மேலே, சிலருக்கு கஜானா. இப்படி பட்டியலை நீட்டிக்கொண்டே சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த கடைவாசல் கூட ஏற முடியாத ஏழைகளை என்றைக்காவது நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? என்னுடைய இந்த வார்த்தையை குறைந்தது 25,000 பேர் கேட்கிற பொழுதும் ஒவ்வொரு நபர் யாராவது ஒரு ஏழைக்கு புத்தாடை எடுத்து கொடுத்தால், அல்லது உணவு தந்தால், அல்லது ஏதாகிலும் செய்தால், இந்த கிறிஸ்மஸுக்கு நிச்சயமாக பிரியமானவர்களே 25,000 ஏழைகள் பூஷிக்கப்படுவார்கள். என்ன செய்ய வேண்டும்? ஏதாகிலும் செய்யுங்கள், ஏதாகிலும் செய்யுங்கள் பிரியமானவர்களே, இயன்றதை செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்களாம். இதை யோவான் 13:29 வாசிக்க முடிகிறது. அவரே ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். பிரியமானவர்களே, நீங்களும் செய்யுங்கள். நியாய தீர்ப்பில் ஒரு நாள் உங்களை பார்த்து தேவன் சொல்லுவார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி, இவன் தன்னால் இயன்றதை செய்தான் என்று சொல்லி. இந்த ஏழைக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை தேவனுக்கே செய்கிறீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் ஏழைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும், விதவைகளுக்கும் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய விருப்பம் அதுவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இதயத்தை குளிர வைப்பது அதுதான். உங்கள் காணிக்கையை அவர் அங்கீகரிப்பதில்லையா? ஹா பிரியமானவர்களே, மனிதன் கையினால் படைத்தவைகளை அவர் அங்கீகரிப்பதில்லை. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கிற பொழுது அதை கண்டு பரலோகமே சந்தோஷப்படுகிறது. காரணம், அங்கே அன்பு உண்டாகிறது. தேவனுடைய குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் அங்கே காணப்படுகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த சுபாவத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வருகிறீர்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீங்கள் நிச்சயமாக அந்த சுபாவத்தை நீங்கள் வெளியே கொண்டு வாருங்கள். இன்றிலிருந்தே நீங்கள் அதற்கேற்ற காரியங்கள் செய்யுங்கள், அதற்கேற்றபடி ஒரு திட்டத்தை போடுங்கள். நிச்சயமாக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே என் தேவன் உங்கள் உள்ளத்திலே வந்து இறங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவர் நீக்கி போடுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இரட்சகர் தாவீது என்னும் ஊரிலே உனக்காக பிறந்திருக்கிறார். உன்னை மீட்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மகத்துவம் உள்ள தெய்வமே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமா ராஜா, பண்டிகை காலம் என்றாலே அப்பா நமக்கு வருவதோ புத்தாடை, விதவிதமான உணவுகள். ஆனால்
இயேசு கிறிஸ்துவின் சிந்தையில் வந்தது ஏழைகள், ஏழைகளை நினைத்து பார்ப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது என்று சொல்லி இந்த நாளிலும் அப்பா அற்புதமான வார்த்தையை நீர் பேசினீர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அமரஜ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆமைக்கு கோழிக்கு சரிந்து விழும்படிக்கு நீர் அளவில்லாமல் கொடுக்கிற தேவனப்பா. வானத்தின் பலகனிகளை திறந்து கொடுக்கிறவர் சுவாமி. இந்த காலை வேளையிலும் நான் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் அப்பா. பொருளாதார பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோடைய வாழ்க்கையில் ஒருவேளை நெருக்கம் இருக்கும் என்று சொன்னால், தேவைகள் அநேகமாக இருக்கும் என்று சொன்னால், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருக்கும் கொஞ்சம் ஆவிலே எனக்கு முதலாவது ஒரு அடையை சுட்டுத்தா என்று சொல்லி எஸ்டடி அமராஜா கொடுக்கிறவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். அமராஜா இயேசுவே, அவர்கள் பஞ்சகாலம் முழுவதுமாக போஷிக்கப்பட்டார்கள். மாவு குறைந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலிருந்து கேட்கிற பிள்ளைகள் ஒரு தீர்மானங்களை எடுக்கட்டும் அப்பா. அதற்கு நீர் உதவி செய்வீராக. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்யத்தக்கதாக ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய அப்பா. நீருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் பலப்படுத்துங்கப்பா. அவர்கள் விதைக்கிற அந்த விதைக்கு பதிலாக நீர் பெருக்கத்தை கட்டளையிடுவீர் என்று சொல்லி நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நீர் பெருக்கத்தை கட்டளையிடுவீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர் அப்பா. ஆமாராஜா, கொடுக்கிற கைகளை நீர் பார்க்கிறீர், அவைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா பிதாவே, வேதம் சொல்லுகிற தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். ஆமாராஜா, உன் சகோதரத்தில் அன்பு கூர்ந்து அவன் கேட்கிற பொழுது மனம் கோணாமல் கொடு என்று சொல்லப்பட்டிருக்கேன் அப்பா. எஸ்டடி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே மேலானதாக இருக்கிறது அப்பா பிதாவே. இயேசு மகராஜாவே, உன்னுடைய அளவில்லாத மகத்துவம் கிருபை இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஆமாராஜா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தவரே, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஐயோ, இந்த கிறிஸ்மஸில் எனக்கு ஒரு ஆடை வாங்க முடியலை, என்னால் மற்றவர்களைப் போல சந்தோஷம் இருக்க முடியலை, காரணம் என் கைகளில் பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லையே, நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே, நான் கடன்பட்டு இருக்கிறேனே, என் குடும்ப சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லி வருத்தத்தோடும் கண்ணீரோடும் இருப்பார் என்று சொன்னால், அப்பா பிதாவே இந்த வேளையிலும் கூட அப்பா அவர்கள் இயேசுவே மாவு பெருகட்டும், எண்ணெய் பெருகட்டும். ஆமாராஜா, ஆசீர்வாதம் தேடி வரட்டும் அப்பா. நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடரட்டும் சுவாமி. இயேசு மகராஜாவே, எங்கள் நேசரே, அப்பா பிதாவே, நீர் உதவி செய்ய ஓடோடி வருகிற தெய்வம் அப்பா. எங்கள் மேல் கரிசனை உள்ளவர், எங்கள் மேல் இரக்கம் உள்ளவர், எங்களுக்காக மனதுருகுகிறவர் அப்பா. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே எவருடைய உள்ளங்களெல்லாம் உடைக்கப்படுகிறதோ, இதை கேட்கிற பொழுது எந்த இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அப்பா, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தில் நான் இருக்கிறேனே, நான் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறேனே, இந்த மாதத்தில் என்னால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த இயேசு பிறந்த தினத்தை கூட என்னால் சந்தோஷமாக நான் கொண்டாட முடியவில்லையே, ஒரு புத்தாடை வாங்க முடியலையே என்று சொல்லி வேதனையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இதை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று சொன்னார் அப்பா. நீர் பொருளாதார ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் வைப்பீராக. இந்த வருஷத்துக்குள்ள கடைசியில் இயேசுவே, இவர்கள் செழிப்புள்ளவர்களாய் அடுத்த வருஷ துவக்கத்தில் இருந்து அப்பா இவர்கள் மேன்மை அடையத்தக்கதாக, விருத்தி அடையத்தக்கதாக, எல்லைகள் விஸ்தாரமாகத்தக்கதாக ஆசீர்வதிக்கும்படிய கரம் இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. தரித்திரங்கள் மாறட்டும், இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, நீர் பிறந்த பொழுது உம்மிடத்தில் வெள்ளி வந்தது, பொன்னு வந்ததே அப்பா. அமராஜா இயேசுவே, அதே போலப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேடியும் அற்புதங்களும் அதிசயங்களும் வரட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் தேடி வரட்டும் அப்பா, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, உம்முடைய மகத்துவமுள்ள கரம் அற்புதம் செய்யும் கரம் இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆமாராஜா, இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடுங்க. நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சமாதானமும் செழிப்பாகவும் இருக்கட்டும். எல்லா அசுத்த கிரியைகளுக்கும் இருளின் ஆதிக்கங்களுக்கும் பிசாசின் தந்திர மந்திரங்களுக்கும் அமராஜா வேதனையை கொடுக்கிற மனுஷிக ஆவிகளுக்கும்
தேவையில்லா தூஷண வார்த்தைகளை பேசுகிற எல்லா மனுஷிக நாவுகளையும் நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. அப்பாலே போ சாத்தானே என்று பிசாசுகளை நான் துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன். அமராஜா, அமராஜா, நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் மாறுவதாக. சஞ்சலங்களும் தவிப்பும் மாறட்டும். பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும். அமராஜா, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளிலே படுத்துக்கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே ஒரு புதிய உயிர் மூச்சு உண்டாகட்டும் அப்பா. அமராஜா, எஸ்டர்டே விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். அமராஜா, ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னோடு கூட சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் தருவீராக. நீர் பதில் தருவீராகப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர், தொட்டு சுகமாக்குகிறவர், கட்டி அணைக்கிறவர், முத்தம் கொடுக்கிறவர் அப்பா நீங்கள். ஆமாம், நம்முடைய அன்புக்கு அளவே இல்லைப்பா. உடைய அளவில்லாத அன்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையில் ஊற்றப்படட்டும். இந்த நாளை முழுவதும் அப்பா உடைய பிள்ளைகளை சுகபத்திரமாக, அற்புதமாக, அடையாளமாக உயர்த்தி பாதுகாத்து நீ நடத்தும் முடியாக. தேவ தூதர்கள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும் சுவாமி. எதை செய்தாலும் அதிலே ஒரு வெற்றி கிடைக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சாட்சிகளை உருவாக்குங்கப்பா, ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.